நீங்க முட்டைய ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா வைக்க கூடாதா? அப்புறம் முட்டைக்கு எக்ஸ்பைரி டேட்ன்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்? முட்டையோட மஞ்சள் கரு நல்லதா கெடுதலா? இப்படி முட்டையை பத்தி நீங்க வாங்கினதுல இருந்து சாப்பிடுற வரைக்கும் உங்களுக்கு வர்ற ஏழு முக்கியமான கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். முட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வர்ற முதலாவது கேள்வி, முட்டை சைவமா அசைவமா? இந்த கேள்வி சைவம் சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் இல்ல, அசைவம் சாப்பிடுறவங்களே நிறைய பேர் வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அசைவம் சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கே கூட அன்னைக்கு முட்டை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பொதுவா நம்ம கோழிக்கறி, ஆட்டுக்கறி, முயல் கறி இப்படின்னு மாமிசம் சாப்பிடுறவங்கள அசைவம்னு சொல்றோம். இதெல்லாம் இல்லாம காய்கறிகளை சாப்பிடுறவங்கள சைவம்னு சொல்றோம். முட்டை இதுல எதுல வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முதல்ல ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, கோழி முட்டை போடுறதுக்கு சேவலோட இணைய தேவையில்லை. அப்படி சேவல் இணையாம முட்டை போடும் போது அதுல உயிர் கரு இருக்காது, அதனால அந்த முட்டையில இருந்து குஞ்சுகளும் பொறிஞ்சு வராது. பெரும்பாலும் நமக்கு கடைகள்ல கிடைக்கிற முட்டை இந்த மாதிரி அன்ஃபர்டிலைஸ்டு முட்டைன்னு சொல்றாங்க. இதனால சைவம் சாப்பிடுறவங்க எப்படி விலங்குகள்ல இருந்து வர்ற பாலை சைவம்னு எடுத்துக்கிறாங்களோ, அதே போல எந்த உயிரும் கொல்லப்படாம கோழிகிட்டே இருந்து கிடைக்கிற இந்த முட்டையும் சைவம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா கோழி சேவலோட சேர்ந்த பிறகு போடுற முட்டையில உயிர் கரு இருக்கு அப்படிங்கறதால அத அசைவ முட்டைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விலங்குகளோட திசுக்கள்ல இருந்து வர்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது அசைவம் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. முட்டையோட ஓடு, வெள்ளைக்கரு இதுல எல்லாம் விலங்கு செல்கள் இல்லைனாலும் முட்டையோட மஞ்சள் கருவுல கேமட் அப்படிங்கிற இனப்பெருக்க செல்கள் இருக்கும். இதனால முட்டை அசைவம் தான் அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது. சரி, இந்த ரெண்டு கருத்துல எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அறிவியல் சார்ந்ததா மட்டும் இல்லாம நம்பிக்கை சார்ந்ததாவும் இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, விலங்குகள்ட்ட இருந்து வர்ற பால், தேனு, முட்டைன்னு இப்படி எதையுமே சாப்பிடாம ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கள வீகன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, பால் தேன் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஒரு வழியா ஏதோ ஒரு முட்டையை இப்ப நீங்க வாங்கிட்டீங்க. இப்பதான் உங்களுக்கு மூணாவதா ஒரு கேள்வி வரும். மூணாவது விஷயம், நீங்க வாங்கின முட்டைய ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா இல்ல வெளியில வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. முட்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு விலங்கு கிட்ட இருந்தா வருது. அந்த விலங்கு கிட்ட இருந்தோ அல்லது அது வளர்ற அந்த சுத்தம் இல்லாத இடத்துல இருந்தோ கூட முட்டையோட ஓட்டுக்கு மேலேயோ அல்லது அதுக்குள்ளேயே கூட சால்மனல்லா அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கலாம். முட்டையோட ஓட்டுல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நுண்துளைகள் இருக்கும். அந்த ஓட்டு மேல இருக்கிற பாக்டீரியா பல்கி பெருகி அந்த துளைகள் வழியா உள்ள போகலாம். அப்படி உள்ள போன ஒரு முட்டையை நம்ம சாப்பிடும் போது நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். இந்த மாதிரி பாக்டீரியா பல்கி பெருகாம இருக்கவும் முட்டை அதிக நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கவும் தான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு சொல்றாங்க. இந்த சால்மனல்லா பாக்டீரியா எல்லா முட்டையிலயும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்கன்னா, 20,000 முட்டைகள் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு முட்டையில இந்த மாதிரி சால்மனல்லா இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம நாட்டிலயும் பாத்தீங்கன்னா சில இடத்துல இதை ஆய்வு பண்ணிட்டு 8-10% முட்டையில இந்த மாதிரி சால்மனல்லா இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி ஃப்ரிட்ஜ்ல முட்டையை வைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் நாட்டுக்கு நாடு மாறுபடும். 1970களில் அமெரிக்காவில் இந்த மாதிரி
சால்மனலா இன்ஃபெக்ஷனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுனால அந்த நாட்டில் பாத்தீங்கன்னா முட்டையை கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே யூரோப்ல பாத்தீங்கன்னா இதை வேற விதமா டீல் பண்றாங்க. கோழிகளுக்கெல்லாம் அவங்க சால்மனலாவுக்கான தடுப்பூசியை போட்டுறாங்க, இதனால அவங்க முட்டைகளை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது இல்ல. சரி, இதுக்கு இந்தியாவில ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டையை வெளியில வைக்கிறத விட ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது அதிக நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னும், அதே நேரத்துல பாக்டீரியா வளராம தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கும், நாலாவது விஷயம், முட்டையோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதை எவ்வளவு நாள் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கோழி முட்டை போட்டதுல இருந்து நம்ம முட்டையை வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல, அதாவது ரூம் டெம்பரேச்சர்னு இவங்க எந்த வெப்பநிலையை குறிப்பிடுறாங்கன்னா 28°C இருந்து 30°C வரைக்கும் உள்ள வெப்பநிலையில வச்சிருக்கும் போது கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருந்து 12 நாட்கள் வரைக்கும் முட்டை ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. ஆனா வெப்பநிலை அதிகரிச்சதுன்னா இந்த நாட்கள் குறையும். இதுவே நம்ம முட்டையை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம்னா 4-5 வாரங்கள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, முட்டை கிளீனாவும் அதுல எதுவும் விரிசல் எல்லாம் இல்லாம இருக்கிற பட்சத்துல. ஆனா நம்ம வீடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முட்டையை ரொம்ப நாள் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். 5 முட்டை 10 முட்டை வாங்குவோம், 1-2 நாளே அதை சாப்பிட்டுருவோம். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இப்பதான் உங்களுக்கு 5வது கேள்வி வரும். 5வது விஷயம், நீங்க வாங்கின முட்டை நல்ல முட்டையா கெட்டுப்போன முட்டையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெள்ளை கரு, மஞ்சள் கரு, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் காத்து உள்ள இருக்கும். இதைத்தான் ஏர் செல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காத்து இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா புதுசா போட்ட முட்டையில ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுவே நாளாக நாளாக முட்டைக்குள்ள இருந்து கொஞ்சம் ஈரப்பதமும் வாயுக்களும் எவாப்ரேட் ஆகி முட்டையோட ஓட்டுல இருக்கிற நுண் துளைகள் வழியா வெளியே போயிடும். இதனால முட்டைக்குள்ள இருக்கிற அந்த ஏர் கேப் பெருசாகிடும். FSSAயே இந்த ஏர் செல்ல வச்சு முட்டை நல்லா இருக்கா இல்ல கெட்டு போயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிகள் சொல்றாங்க. 1, நீங்க நல்ல பிரைட்டான லைட்ல இப்படி முட்டையை வச்சு பாத்தீங்கன்னா உள்ள எவ்வளவு காத்து இருக்கு, அதாவது அந்த ஏர் செல் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க முடியும். கம்மியான ஏர் கேப் தான் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து புது முட்டை நல்ல முட்டை. இதுவே அதிகமான ஏர் கேப் இருந்துச்சு அப்படின்னா அது பழைய முட்டையாவோ இல்ல கெட்டுப்போன முட்டையாவோ இருக்கலாம். 2வது பாத்தீங்கன்னா, முட்டைக்குள்ள அதிகமான அளவுல காத்து இருந்ததுன்னா முட்டையோட அடர்த்தி கம்மி ஆயிடும். இதை வச்சு எப்படி நல்ல முட்டையா இல்ல கெட்டுப்போன முட்டையான்னு தெரிஞ்சுக்கலாம்னா, இப்படி முட்டையை தண்ணியில போடும் போது அது மிதக்கிறதையும் மூழ்கறதையும் பொறுத்து அது நல்ல முட்டையா இல்ல கெட்டுப்போன முட்டையான்னு தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, இப்படி முட்டை கம்ப்ளீட்டா தண்ணியில மூழ்கி படுத்து கிடந்தா அது புது முட்டை நல்ல முட்டை. இதுவே இப்படி மூழ்கி கொஞ்சமா மேல் நோக்கி எந்திரிச்ச மாதிரி இருந்தா அது பழைய முட்டை. இப்படி எல்லாம் தண்ணியில மூழ்காம அப்படியே தண்ணி மேலேயே மிதந்துச்சு அப்படின்னா அது கெட்டுப்போன முட்டைன்னு அர்த்தம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க முட்டையை உடச்சு ஊத்தும் போதும் செக் பண்ணலாம். முட்டையை உடச்சு நீங்க ஊத்தும் போது முட்டையோட மஞ்சள் கரு இப்படி கெட்டியா மேல நின்னுச்சுன்னா அது நல்ல முட்டை. இதுவே இந்த மாதிரி மஞ்சள் கருவும் வெள்ளக்கருவும் கலந்துருந்துச்சுன்னா அது கெட்டுப்போன முட்டைன்னு அர்த்தம். அப்புறம் கிராமத்து சைட்ல எல்லாம் கோழி வளர்க்குறவங்க இப்படி முட்டையை ஆட்டி பார்த்து அது நல்லா ஆடி சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது கூழ் முட்டை அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் தான் முட்டை நல்லா இருக்கா இல்ல கெட்டு போயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிற வழிகள். அடுத்து நீங்க முட்டையை சமைக்க தயாராயிட்டீங்க, இப்பதான் உங்களுக்கு 6வது கேள்வி வரும். 6வது விஷயம், முட்டையை எப்படி சமைக்கிறது? சில பேர் பச்சை முட்டையை அப்படியே சாப்பிடுறாங்களே, அப்படி சாப்பிடலாமா? உடற்பயிற்சி செய்யறவங்க, விளையாட்டு வீரர்கள், பூப்படைந்த பெண்களுக்குன்னு பச்சை முட்டையை அதிக சத்து தரும் சொல்லி அப்படியே கொடுக்கறத பாத்திருப்பீங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை முட்டையில சால்மனலா பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முட்டைகள்ல இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னாலும் ரிஸ்க்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. இப்ப நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, எத்தனை பேர் இப்படி பச்சை முட்டையை குடிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எதுவும் பாதிப்பு ஏற்படலையா அப்படின்னு. ஏன் இல்ல, போன வருஷம் கூட கேரளாவில பச்சை முட்டையில தயாரிக்கப்பட்ட மயோனிஸ் சாப்பிட்டதுனால நிறைய பேருக்கு ஒரே நேரத்துல ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. இந்த விஷயம் பெருசானதுனால ரா எக்ல தயாரிக்கப்படுற மயோனிஸுக்கு தடை விதிச்சாங்க கேரளா கவர்மெண்ட். இது மட்டும் இல்ல, சரியா வேக வைக்காத அல்லது ஹாஃப் பாயில்டு முட்டையில கூட இந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால முட்டைய 74°C வெப்பநிலையில நல்லா சமைச்சு சாப்பிடுறதுதான் சேஃப். அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா சமைச்ச முட்டையை சாப்பிடும் போது உங்க உடம்புல புரோட்டீன் கிட்டத்தட்ட 90% அப்சார்ப் ஆகும் அப்படின்னும், இதுவே பச்சை முட்டையை சாப்பிடும் போது வெறும் 50% புரோட்டீன் தான் அப்சார்ப் ஆகுது அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. இதனால நீங்க பச்சை முட்டையை சாப்பிடுறத விட சமைச்ச முட்டையை சாப்பிடுறதுதான் பெஸ்ட், அதுதான் சேஃபும் கூட. அதே போல முட்டைய ஆம்லெட், பொடி மாசுன்னு ஆயில்லாம் சேர்த்து செய்யற டிஷ்ஷை விட அவிச்ச முட்டை தான் பெஸ்ட் அப்படிங்கறது எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தா இருக்கு. இப்ப எல்லாம் ரெடி, முட்டையை சாப்பிட போறீங்க. இப்பதான் உங்களுக்கு 7வதா ஒரு சந்தேகம் வரும். 7வது விஷயம், ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம், அப்படி சாப்பிடும் போது மஞ்சள் கருவை சாப்பிடலாமா வேணாமா? ஒரு நாளைக்கு ஒருத்தர் எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படிங்கிறது அவங்க அந்த முட்டையை எப்படி சமைக்கிறாங்க, ஆம்லெட்டா, பொடி மாசா, அப்புறம் அந்த முட்டையோட சேர்த்து அவங்க டயட்ல மற்ற உணவுகள்லாம் என்ன சாப்பிடுறாங்க, அப்புறம் அவங்களோட வயசு என்ன, இப்படின்னு பல விஷயங்களை பொறுத்து எத்தனை முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். சரி, பொதுவா எந்த நோயும் இல்லாம ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நபர் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்னு கேட்டா, இதுக்கு டாக்டர்ஸ் மத்தியிலேயே வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 முட்டை 2 முட்டை 3 முட்டை அப்படின்னு. ஆனாலும் எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு பதில் இருக்கு, நம்ம உடலுக்கு நல்ல புரோட்டீனையும் மற்ற எல்லா சத்துக்களையும் தர்ற இந்த முட்டைய எல்லாருமே ஒரு நாளைக்கு 1 முட்டை சாப்பிடுறது நல்லது. இதுவே இப்படி சொன்னீங்கன்னா வாரத்துக்கு 6-7 முட்டை சாப்பிடலாம். இதுதான் எல்லாரும் ஏத்துக்கிட்ட கருத்து. ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பிரச்சனை, இதய நோய்கள் இருக்கு, அல்லது நீங்க ஒரு விளையாட்டு
வீரரா இருக்கீங்க, அதனால நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு முட்டைலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுறது நல்லது. அப்புறம் சில பேரு முட்டையோட மஞ்சள் கருவை சாப்பிடுறதுனால கொலஸ்ட்ரால் ஏறி உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும்னு சுத்தமா மஞ்சள் கருவை சாப்பிடாம அப்படியே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல முட்டையில உள்ள கொலஸ்ட்ரால உடல் நலத்துக்கு பெரிய தீங்கு அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் நம்பினாங்க. ஆனா அதுக்கப்புறமா செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள்ல அப்படியெல்லாம் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு முடிவு வந்துருச்சு. அதனால நம்ம உடலுக்கு தேவைப்படுற சத்துக்களை கொடுக்கற இந்த மஞ்சள் கருவை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதையும் சாப்பிடலாம். அளவோட சாப்பிடுற வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.